கோழி முட்டை அடை வச்சுங்க, கோழி குஞ்சு பேச்சுச்சு. ஆனா நம்ம கோழி போட்ட குருவி முட்டை என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேள்வி மேல கேள்வியா கேட்டே தள்ளிட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூண்டுகிட்ட போயிட்டோம். கூண்டுகிட்ட போனவனே மொட்டைக்கழுத்து கோழி உட்காந்துட்டு இருந்தா, இன்னைக்கு எத்தனை முட்டடி போட்டு வச்சிருக்க குருவி முட்டை அப்படின்னு கேட்டா, ரெண்டு போட்டு வச்சிருக்க அப்படின்னா, என்னடா திருப்பி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாளே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா கோழி போட்ட முட்டை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா புறா போட்ட முட்டை. புறா முட்டை எதுக்கடா இவ கையில எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. எதுக்கோசரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புறா முட்டை வந்து ஒரு மாசமா போட்டு அது பாத்தீங்கன்னா பெருக்கவே இல்லை. ஸோ அதனாலதான் நம்ம கையில எடுத்து வச்சிருக்கோம். வெளியே பாத்தீங்கன்னா ஒரு புறா குஞ்சு வந்து வெளியே இருந்துச்சு. உன்னை இப்ப இப்படியே வெளியே இருந்தீங்கன்னா உன்னை பாம்பு பிடிச்சிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எடுத்து உள்ள விட்டுட்டோம். அப்படியே வீட்டுக்குள்ள வந்து லைட் அடிச்சு செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம புறா முட்டை பாத்தீங்கன்னா வெட்ட வெளியே இருந்தது. ஆனா நம்மளோட கோழி முட்டை பாத்தீங்கன்னா மெர்க்குரி பிளானட் மாதிரி இருந்தது. சரி, இதை உடச்சு பார்த்தா தானே தீர்வு தெரியும் அப்படின்னு சொல்லி உடச்சு பார்த்தோம். உடச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா புறா முட்டை நல்லா தான் இருந்தது, ஆனா பேட்ச் மெல்லு. ஆனா நம்ம கோழி முட்டை உடைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சு போயிடுச்சு. அதுக்குள்ள நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருந்தாங்க. மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கெட்டு போன முட்டையோட பேட்ச் மெல் தாங்க முடியல.